ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 7 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 7 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Question number 4 பாருங்க. Write 5 pairs of integers a, b such that a divided by b is equal to minus 3. One such pair is 6, minus 2 because 6 divided by minus 2 is equal to minus 3. So, நமக்கு 5 pairs of integers எழுத சொல்லியிருக்காங்க. a, b ரெண்டுமே எந்த values ஆனாலும் இருக்கலாம். Such that a divided by b. பட் நம்ம எடுக்கிற அந்த a, b வந்து a-ய வந்து b-ஆல டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்னா மைனஸ் 3 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 6, மைனஸ் 2 அப்படின்றது அவங்க கொடுத்துருக்கிற ஒரு பேர். பிகாஸ் 6 டிவைடட் பை மைனஸ் 2, 6 வந்து நம்ம மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க, மைனஸ் 3 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 1 2 is 2, 3 2s are 6. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு மைனஸ், ஸோ மைனஸ் 3. இதை வச்சே நம்ம வந்து அதர் பேர்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஸோ நமக்கு இங்கே வந்து 3 வருது இல்லையா, 3 வரணும்னு சொல்கிறாங்க. என்ன வரணும்னு சொல்கிறாங்க, 3 வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ 3 டேபிள்ஸில் உள்ள நம்பர்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 டேபிள் 6 வரும், நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள் என்ன வரும், 9 வரும். ஸோ 9ஐ வந்து எதால் டிவைட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும், 3ஆல் டிவைட் பண்ணால். 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 3 is 3, 3 3s are 9. பட் நமக்கு மைனஸ் 3 வேணும். ஸோ எதர் நான் இங்கே மேலே மைனஸ் போட்டுக்கலாம், இல்லை கீழே மைனஸ் போட்டுக்கலாம். எங்கே போட்டாலும் எனக்கு இங்கே ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ் இருக்கிறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் 3 வந்துடும். ஓகேவா, இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு பேர்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து மைனஸ் 9, 3. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் வந்து எந்த நம்பருக்குனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஏபி இருக்குன்னா ஏ நீங்கள் மைனஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பியும் நீங்கள் மைனஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரோ எழுதிடலாம். எப்படி எழுதலாம், ப்ளஸ் 9 மைனஸ் 3, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர். அகைன் நம்ம 3 டேபிள்ஸ், நெக்ஸ்ட் 9க்கு அடுத்து 12 எடுத்துக்கலாம். 12 எதால் டிவைட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும், 4. ஸோ அப்படியே பாருங்கள் வரிசையாக வரும் 2 3 4 5, அந்த மாதிரி வரிசையாக வரும். ஸோ நம்ம வந்து இங்கே மேலே நான் இப்போ மைனஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா 1 4 is 4, 3 4s are 12, ஸோ மைனஸ் 3. ஸோ அப்போ இது ஒரு பேர் எடுத்துக்கலாம், 12, 4. ஸோ மைனஸ் 12, 4 அப்படின்றது ஒரு பேர் எடுத்துக்கலாம். 12, மைனஸ் 4 அப்படின்றது ஒரு பேர் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க 5 பேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எனி 5 பேர்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 12க்கு அடுத்து நான் 15 எடுக்கிறேன். ஸோ 15 வந்து 5 டேபிள்ஸில் வரும். 1 5 is 5, 3 5s are 15, ஸோ மைனஸ் 3 வருதா. ஸோ இங்கேயும் நம்ம எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் 15, 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 15, மைனஸ் 5 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர் கிடச்சிடுச்சு. அதே மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். இப்போ 18 எடுத்தேன்னா 18ஐ வந்து 6ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 6 6 6, 3 6 are 18, ஸோ மைனஸ் 3. ஸோ இங்கேயும் நமக்கு 2 பேர்ஸ் கிடைக்குது, மைனஸ் 18, 6 +18, -6. ஓகேவா, இப்போ நீங்களாக ஐடென்டிஃபை பண்ண பேர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களாக ஐடென்டிஃபை பண்ண பேர்ஸ் சொல்லுங்கள், உங்களை மாதிரி ஒரு கிட் சொல்லுவாங்க. -3/1. ஸோ இதில் வந்து நமக்கு -3, 1 என்னன்னா 3, -1, எந்த பேர்னாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது பேர், 36/12. ஸோ 1 12 is 12, 3 12s are 36. ஸோ இதுக்கு வந்து நம்ம 36, -12 இல்லைன்னா -36, +12. ஸோ இந்த மாதிரி நம்ம பேர்ஸ் வந்து எழுதிட்டே போகலாம். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். த டெம்பரேச்சர் அட் 12 noon வாஸ் 10 டிகிரி செல்சியஸ் above 0 சொல்லியிருக்காங்க. ஸோ 12 noon அப்படின்னா என்ன அர்த்தம், 12 PM-னு அர்த்தம். கரெக்டாக, ஸோ 12 noon வாஸ் 10 டிகிரி செல்சியஸ் அபவ் 0 சொல்லியிருக்காங்க. 0க்கு அபவ்வில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ், அப்போ ப்ளஸ் 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகேவா, if it decreases at the rate of 2 degrees Celsius per hour. So, every hour 2 degrees Celsius decrease ஆயிட்டே வருது. அதாவது -2 degrees Celsius அப்படினு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -2 degrees Celsiusனு எடுத்துக்கணும். until midnight. ஸோ midnight ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ midnightனா நமக்கு எத்தனை மணி இருக்கும்? 12 AM இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, at what time would the temperature be 8 degrees Celsius below 0? ஸோ below 0, 0க்கு பிலோலனா எல்லாமே எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஸோ பிலோ 0 8 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நம்ம -8 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் வுட் பி த டெம்பரேச்சர் அட் மிட் நைட்? மிட் நைட்னா 12 AM. ஸோ 12 AM எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பர் லைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் லைன் இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது நமக்கு ரைட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ். பிட்வீனில் 0, மிடில் பார்ட்டில் 0 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன், ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ the temperature at 12 noon was 10 degrees Celsius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் 10 டிகிரி செல்சியஸ். நம்ம ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணுறோன்னா அது எந்த இதில் இருக்குது அப்படின்றத நம்ம எழுதணும். அதாவது டெம்பரேச்சரில் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கீழே மென்ஷன் பண்ணிடணும். ஸோ டெம்பரேச்சரில் இருக்குது, டெம்பரேச்சர் இன் எந்த யூனிட்டில் இருக்குது? டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிகிரி. ஓகேவா, இது எல்லாமே என்னது? டிகிரிஸ். ஸோ இப்போ நம்ம 10 டிகிரி செல்சியஸ் above 0 10 டிகிரி செல்சியஸில் நமக்கு 12 noon இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 10 டிகிரி செல்சியஸ். இங்கே என்ன இருக்குது? 12 noon இருக்குது. அதாவது 12 PM இருக்குது. என்ன இருக்குது? 12 PM இருக்குது. ஸோ 12 PMயில் நமக்கு 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. if it decreases at the rate of 2 degree Celsius per hour. So per hour நமக்கு 2 degree Celsius குறைஞ்சிட்டே வருதுன்றாங்க. அதாவது இப்போ 10 இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour கழிச்சு என்ன ஆயிடுதான்? 8 ஆயிடுதான். அதாவது 10லேருந்து 9 வரைக்கும் ஒரு half an hour, 9லேருந்து ஒரு 8 வரைக்கும் half an hourன்னு வச்சுக்கோங்க. பட் நமக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை. 10லேருந்து 8 வர்றதுக்கு நமக்கு 1 hour ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 1 hourல அகைன் ஒரு 2 டிகிரி குறையுது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 hourல அகைன் ஒரு 2 டிகிரி குறையுது. ஸோ இதே மாதிரி குறைஞ்சிட்டே வருது. இஃப் இட் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 2 டிகிரி செல்சியஸ் பெர் அவர் அன்டில் மிட்நைட். மிட்நைட் வரைக்குமே இதே மாதிரி குறைஞ்சிட்டே வருது. அட் வாட் டைம் உட் த டெம்பரேச்சர் பி 8 டிகிரி செல்சியஸ் பிலோ 0? அதாவது -8 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது எந்த டைமில் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 12 noon, அதாவது 12 PM நமக்கு 10 டிகிரி இருக்குது. அப்போ 8 டிகிரி எப்போ இருக்கும்? 1 PM இருக்கும். 1 PM நமக்கு 8 டிகிரி இருக்கும். 6 எப்போ இருக்கும்? 2 PM இருக்கும். 4 எப்போ இருக்கும்? 4 டிகிரி செல்சியஸ் 3 PM இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் ஒரு 2 டிகிரி டிக்ரீஸ் ஆகுது. அப்போது எவ்வளோ இருக்கும்? எத்தனை மணி இருக்கும்? 4 PM இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டிகிரி டிக்ரீஸ் ஆகுது. 5 PM இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 டிகிரி டிக்ரீஸ் ஆகுது. 6 PM. நெக்ஸ்ட் ஒரு 2 டிகிரி 7 PM. நெக்ஸ்ட் ஒரு 2 டிகிரி 8 PM. நெக்ஸ்ட் ஒரு 2 டிகிரி 9 PM. நெக்ஸ்ட் ஒரு 2 டிகிரி 10 PM. நெக்ஸ்ட் ஒரு 2 டிகிரி 11 PM. நெக்ஸ்ட் ஒரு 2 டிகிரி 12 AM. ஸோ 12 AM அப்படின்றது தான் நமக்கு மிட் நைட். ஸோ மிட் நைட்டில் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? -14 டிகிரி செல்சியஸ் இருக்குது. -14 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அவங்க கேட்டிருக்க செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. வாட் வுட் பி த டெம்பரேச்சர் அட் மிட் நைட் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அதுக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ இருக்குது? -14 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் டைம் வுட் த டெம்பரேச்சர் பி 8 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 கேட்டிருக்காங்க. அதாவது -8 டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்ப எவ்வளோ டைம்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ டைம் இருக்குது? 9 PM இருக்குது. ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இதில் எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் எழுதலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இனிஷியல் டெம்பரேச்சர் எழுதணும். ஸோ இனிஷியலாக என்ன டெம்பரேச்சர் இருக்குது 12 noon, அப்போ அங்கேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12 noon ஆர் 12 PM ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது சொல்கிறாங்க 10 டிகிரி சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம், ஸ்டெப்ஸ் எழுதி தான் நீங்கள் செய்யணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பெர் ஹவர், பெர் ஹவருக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ -2°C எழுதணும். இப்போ நம்ம வந்து 12 PM 10 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 PM நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது டெம்பரேச்சர் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரணும் கேட்டிருக்க கொஸ்டின்காண்டி. டெம்பரேச்சர் அட் 1 PM. ஸோ இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது நமக்கு 10°C இருக்குது. அதோட நமக்கு -2°C நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 10 டிகிரி இருக்குது. எவ்ரி 1 ஹவருக்கு என்ன ஆகுது 2 டிகிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, 2 டிகிரி கம்மி ஆகிட்டே வருது. அப்போ -2 ஆகிட்டே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த டெம்பரேச்சரை ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போது 10, ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு நெகட்டிவ் இருக்குது. 10 - 2 என்ன வரும் 8°C. அப்போ 1 PM 8°C. நம்ம பண்ணது கரெக்டாக 1 PM 8°C. நெக்ஸ்ட் அதே மாதிரி டெம்பரேச்சர் அட் 2 PM இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஸோ அப்போது 2 PM நமக்கு எவ்வளோ இருக்குது 8°C. அதுலேருந்து ஒரு 2 வந்து மைனஸ் ஆக போகுது. ஸோ அப்போ என்ன வரும் 6°C ஆயிரும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அட் 3 PM. ஸோ 2 PM பாருங்கள் 6 டிகிரி தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு 3 PM எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் 3 PM. ஸோ 6°C அதுலேருந்து ஒரு 2 வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ என்ன வரும் 4°C ஆயிடும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அட் 4 PM. டெம்பரேச்சர் அட் 4 PM ஈக்குவல் டு 4°C +-2. அப்போ 2°C வரும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அட் 5 PM. ஸோ 2°C அதோட அகைன் ஒரு 2 ரெடியூஸ் ஆகிறப்போ நமக்கு வந்து 0 ஆயிரும். +2 - 2 என்ன ஆகும் 0°C ஆயிரும். நெக்ஸ்ட் நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிடும் 6 PM. 6 PM பார்த்தீங்கன்னா 0°C +-2°C. அப்போ என்ன ஆயிரும் -2°C ஆயிரும். 7 PM பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி மிட்நைட் வரைக்கும் நீங்கள் செய்யணும். ஓகேவா? -2°C அதுலேருந்து நாங்கள் ஒரு 2°C ரெடியூஸ் ஆயிரும். அப்போது -2 - 2 -4°C ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 PM பாருங்கள். 8 PM பார்த்தீங்கன்னா -4°C அதுலேருந்து ஒரு 2°C கம்மி ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் -6°C ஆயிரும். கோல்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு 9 PM பாருங்கள். -6°C அதுலேருந்து என்ன ஆயிரும் ஒரு -2°C ஆயிரும். அப்போ -8°C ஆயிரும். நெக்ஸ்ட்டு 10 PM பாருங்கள். -8°C அதுலேருந்து -2 ஆயிரும். அப்போ -10°C ஆயிரும். நெக்ஸ்ட்டு 11 PM. ஸோ -10°C அதுலேருந்து ஒரு 2 டிகிரி கம்மியாகிறப்போ நமக்கு என்ன ஆயிரும் -12°C ஆயிரும். மிட்நைட் வரைக்கும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 12 AM பாருங்கள். -12°C அதுலேருந்து ஒரு 2°C குறைஞ்சிச்சுன்னா என்ன வந்துடும் -14°C ஆயிரும். ஸோ இப்போ வந்து அவங்க கேட்டிருக்க 2 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இதில் இருந்து ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ஸ்டெப்பை என்ன எழுதணும்னா therefore the temperature will be ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, வாட் டைம் would the temperature be 8 டிகிரி செல்சியஸ் below 0 கேட்டிருக்காங்க. ஸோ 8 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 அப்படின்றப்ப நமக்கு, ஸோ 8 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 அப்படின்றப்ப நமக்கு -8 டிகிரி செல்சியஸ் வரும். இதில் என்ன டைம் நமக்கு மீட் ஆகிருக்கு? 9 PM மீட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர் எழுதணும். Therefore the temperature will be 8 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 at எத்தனை மணிக்கு அந்த மாதிரி இருக்குது? 9 PM இருக்குது. எத்தனை மணிக்கு இருக்குது? 9 PM இருக்குது. செகண்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, மிட்நைட்ல எவ்வளோ டெம்பரேச்சர் கேக்குறாங்க, வாட் வுட் பி த டெம்பரேச்சர் அட் மிட்நைட் கேக்குறாங்க. ஸோ மிட்நைட்ல எவ்வளோ டெம்பரேச்சர் நமக்கு இருக்கு? -14 டிகிரி இருக்குது. Therefore the temperature at midnight will be 14 degree Celsius below 0 அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் பிலோ 0 அப்படின்றனால நீங்கள் 14 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, therefore the temperature at midnight will be -14 டிகிரி செல்சியஸ்ன்னு எழுதணும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிலோ 0 நீங்கள் போட்டிங்கன்னா தான் 14 டிகிரி செல்சியஸ் எழுதணும். பிலோ 0 போடலை அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்? சிம்பிளோட எழுதணும். -14 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.